வணக்கம், என் பேரு சங்கீதா எஸ் எம் ஷேக். நீங்க ஆல்ரெடி பிசினஸ் வச்சிருக்கீங்களா, இ காமர்ஸ் குள்ள என்டர் ஆக போறீங்களா? அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு இன்ஹவுஸ் டீம் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு இ காமர்ஸ் பிசினஸ் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு இன்ஹவுஸ் டீம் எப்படி ஸ்ட்ராங்கா பில்ட் பண்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம். இந்த வீடியோ இ-காமர்ஸ ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு ஆன்லைன்ல பிசினஸ கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க. சோ ஒரு இன்ஹவுஸ் டீம் பில்ட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப அட்வான்டேஜஸான ஒண்ணு. பிகாஸ் நீங்க இன்ஹவுஸ் டீம் இல்லைன்னா தங்கு தடையின்றி ஒர்க் பண்ண முடியாது. எதுவா இருந்தாலும் அவுட்சைடர்ஸ் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். இதுவே உங்க டீமா இருந்ததுன்னா நீங்க ஸ்மூதா எந்த ஒரு தடையுமின்றி உங்களோட பிசினஸ ஆன்லைன்ல நடத்திக்கிட்டே போகலாம். ஆனா இந்த டீம் பில்ட் பண்றதுல தப்பு ஏதாவது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய லாஸ நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். ஒண்ணு, ஹைரிங் அண்ட் ஃபைரிங்ன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. தெர் இஸ் அ லாட் ஆஃப் எமோஷனல் இன்வால்வ்மெண்ட் இன் இட். சோ பண்ணும் போதே கரெக்டா பண்ணணும். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னா, உங்க டீம் மெம்பர்ஸ்லாம் யாரெல்லாம் இருக்கணும், அவங்களோட ஜாப் ரோல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பாக்குறது தான். சோ நான் நிறைய இ-காமர்ஸ் பிசினஸஸோட ஒர்க் பண்ணிருக்கேன். மெயினா ஒரு பர்சன் டெஃபினட்டா உங்க டீம்ல இருக்கணும், அது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோஆர்டினேட்டா. சோ இந்த பர்சன் தான், சி உங்களுக்கு நீங்க ஏஜென்சியோடையும் ஒர்க் பண்ணலாம், இல்ல ஏஜென்சி இல்லாம என்டையர் டீமையும் நீங்க வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு பிக் இஸ் யுவர் இ-காமர்ஸ் பிசினஸ். நல்லாவே எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டீங்க அப்படின்னா, நிறைய வெல் எஸ்டாப்ளிஷ் பிசினஸஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்டையர் இ-காமர்ஸ் டீமே வச்சிருப்பாங்க. சோசியல் மீடியாவுக்கு ஒருத்தர் வச்சிருப்பாங்க, இன்ஃபேக்ட் ஃபேஸ்புக்கு ஒருத்தர் இருப்பாங்க, அண்ட் இன்ஸ்டாகிராம்க்கு ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ இல்லாட்டி யூஸ்வலா சோசியல் மீடியாவுக்கு ஒருத்தர் இருப்பாங்க, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்கு ஒருத்தர் இருப்பாங்க, இமெயில் மார்க்கெட்டிங்க்கு ஒருத்தர் இருப்பாங்க, வெப்சைட்டை மேனேஜ் பண்றதுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ இத மாதிரி பல பேர் ஒன்னோ ரெண்டோ ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை பண்றதுக்காக பீப்புள் இருப்பாங்க, ரைட்? ஸோ இந்த மாதிரியாகவும் நீங்க பிசினஸ் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களோட ஒன்னு ரெண்டு பேர் மட்டும் இன்ஹவுஸ்ல வச்சுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் ஏஜென்சி கிட்ட இருந்து ஹையர் பண்ணிடலாம். பட் நீங்க ஏஜென்சி ஹையர் பண்ணாலுமே நீங்க இ-காமர்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோஆர்டினேட்டர் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. இல்லாட்டி ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்க பிசினஸ் ஓனரா இருந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மத்த விஷயங்கள், மத்த பிசினஸ் எல்லாம் கெட்டு போயிடும். சோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு கோஆர்டினேட்டர் வச்சுக்கோங்க. அந்த கோஆர்டினேட்டர் உங்ககிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணி என்னென்னலாம் நடந்துச்சு, என்னென்னலாம் பிளான் பண்ணும், ஏஜென்சி என்ன ஒர்க் பண்ணியிருந்தாங்க, போட்டோகிராஃபர் என்ன போட்டோ எடுத்திருக்காங்க, நம்ம இப்ப என்ன கேம்பெயின் ரன் பண்ணோம், அந்த கேம்பெயின்ஸோட ரிசல்ட்ஸ் என்ன, போட்டோகிராஃபரோட கோஆர்டினேட் பண்ண வேண்டியது, இன்ஃபுளுசர்ஸோட கோஆர்டினேட் பண்ண வேண்டியது, இந்த மாதிரி பல விஷயம் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோஆர்டினேட்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஏஜென்சி இருந்தாலும் இல்லாட்டி ஏஜென்சி இல்லாட்டாலுமே. ஓகே, சோ லெட்ஸ் அஸ்யூம் தட் நீங்க ஒரு ஏஜென்சியோட ஒர்க் பண்ணல, ஃபுல்லா எல்லா டீமையுமே நீங்களே ஹையர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோம். சரி, அப்போ நான் மெயினா வந்து ப்ராப்ளம் என்ன பாக்குறேன் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட இருந்தே எல்லா ஜாப் ரோல்ஸையும் எக்ஸ்பெக்ட் பண்றதுதான். சி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா ஒரு இதுலதான் வந்து ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க, எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு நுனிப்புல் மேஞ்ச மாதிரி படிச்சிருக்கவங்க எதுக்குமே வேலைக்காக மாட்டாங்க. சோ யூஸ்வலா இந்த மாதிரி வந்து அனுப்புவாங்க, அதாவது எஸ்இஓ தெரிஞ்சிருக்கணும், போட்டோஷாப் தெரிஞ்சிருக்கணும், அண்ட் ஆட்வர்ட்ஸ் ரன் பண்ணியிருந்திருக்கணும், அதுக்கப்புறமா யூடியூப் ஆட்ஸ் ரன் பண்ணியிருந்திருக்கணும், ஃபேஸ்புக் குரூப்ஸ் மேனேஜ் பண்ணியிருந்திருக்கணும், வாட்ஸ்அப்ல குரூப்ஸ் மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கும், அதுக்கப்புறமா சோசியல் மீடியால ரெகுலரா போஸ்டும் போடணும், சோசியல் மீடியால அட்வர்டைஸும் பண்ணணும். இந்த மாதிரி பல விஷயங்களை ஒரே ஒரு ஆளுகிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா நிஜமா உங்களோட வேலை மீடியோக்கர் லெவலா தான் இருக்கும். சோ நான் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் சோசியல் மீடியா ஸ்பெஷலிஸ்ட், சர்ச் ஸ்பெஷலிஸ்ட், இந்த மாதிரியாவது அட்லீஸ்ட் ரெண்டு பேர் வச்சிருந்தா வந்து பெட்டரா இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ்பெக்டிங் ஒன் பர்சன் டு டூ
everything at a time. Okay, so let's go to the next section, which is hiring. Okay, so ippa na hire pannona enna pannanum? Hire pandrathu romba easy ana vishayam. In fact, nariya per vandu digital marketing la enakku job venum appindrathula romba passionate ah irukanga. So neenga LinkedIn la post pannalam, LinkedIn groups la post pannalam, Facebook la oru oru city liyume vandu job openings kaga oru oru groups irukku. So andha group la poi post pannalam. Some of the WhatsApp groups are mainly for, you know, job openings. Andha maathiriyana WhatsApp groups la open pannalam. But idella konjam informal ana areas. Formal ah neenga recruit pananum appadinum bodhu just look at, you know, even LinkedIn la kuda proper ah vandu company la oru post pannittu adukaprama neenga adha promote um pannalam. Plus Facebook la also neenga recruitment ku ana promotion posts um neenga podalam, right? So idhiyum thavirthu ungalku hiring process ah simplify pananum appadina neenga oru hiring agency um vechikalam. Hiring agency vekkradhula oru major advantage enna na avangalukku theriyum who is looking for the job appadinte. And moreover, even avanga in between vandu job vittittu ponalum திருப்பி ஹையர் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. எஸ் இந்த ஹையரிங் ஏஜென்சி மூலமா போறதுனால உங்களுக்கு கொஞ்சம் காசு செலவாக தான் இருக்கும். இப்போ ஓரளவுக்கு டீம் ஹையர் பண்ணியாச்சு. இந்த டீம் ஹையர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இன்வெஸ்ட் இன் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் டூல்ஸ்ங்க. சோ ரொம்ப லோ குவாலிட்டியான எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்காதீங்க. லேப்டாப்ஸ் ரொம்ப மோசமான லேப்டாப்ஸ் வாங்காதீங்க. அதே மாதிரி வந்து ஈவன் இன்ஃபேக்ட் நான் நிறைய பேர்கிட்ட என்ன சொல்றேன்னா இ காமர்ஸ் பிசினஸ்ல இருக்கும்போது நீங்க நிறைய போட்டோ ஷூட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும், நிறைய ப்ராடக்ட் ஷூட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். அண்ட் தென் வென் யூ ஆர் ஆன் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போட்டோகிராஃப்ஸ் அண்ட் வீடியோஸ் தாங்க வந்து மெயின் அட்ராக்ஷனே. அப்படி இருக்கும்போது உங்களுக்கே வந்து ஒரு ஸ்டுடியோ இருந்துச்சு அப்படின்னா பெட்டர். போட்டோகிராஃபர் வேணா அப்பப்ப நீங்க ஹையர் பண்ணிக்கலாம். பட் அதர்வைஸ் யூனோ மெனி ஆஃப் தி இ-காமர்ஸ் கம்பெனிஸ் ஈவன் போட்டோகிராஃபர்ஸ்மே இன்ஹவுஸா வச்சிருக்காங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். அதர்வைஸ் ஐ வுட் ரெக்கமெண்ட் தட் செட்டப் அ ஸ்டுடியோ இன்ஹவுஸ் இட் செல்ஃப், ரைட்? அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. கொஞ்சம் லைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் தென் குட் குவாலிட்டி கேமரா இருந்தா போதும். ஸோ ஈவன் என்னோட கிளையன்ஸ்க்குமே நிறைய பேர் வந்து தே ஹாவ் அ in-house studio setup. And other software பொறுத்த வரைக்கும் வந்து okay, there are major tools. SEO க்குன்னு கொஞ்சம் டூல்ஸ் இருக்கு, சோசியல் மீடியாக்குன்னு டூல்ஸ் இருக்கு, there are tools for competitor analysis, there are tools for website audit. So இந்த மாதிரி எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்கு. ஈவன் டிசைனிங்க்கு there are tools. So always, whenever you go for tools, you know, go for paid tools. ரொம்ப எல்லாமே ஃப்ரீ வெர்ஷனே எடுக்காதீங்க. பிகாஸ் paid tools has its own advantage. When you're coming into something, you know, very serious, அதை வந்து ப்ரொஃபஷனலாக எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அண்ட் சீரியஸா ஆன்லைன்ல நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், ஐ வாண்ட் டு ஸ்கேல் அப் டு அ பிகர் லெவல். வென் யூ ரியலி வாண்ட் டு ஸ்கேல் அப், ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு வேணா ஃப்ரீயா எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. பட் வென் யூ வாண்ட் டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல், then a smart entrepreneur would actually invest in all the needed equipments, and tools, hardware arkto, software arkto, you need to have everything in place. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட்டோட வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த ஹையர் பண்ண மக்களை எல்லாமே மானிட்டர் பண்றது அப்படின்றது ஒரு ப்ராப்பர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் தான் மானிட்டர் பண்ணணும். ஸோ அவங்கள நீங்க இன்ஹவுஸ் எடுக்கும்போது தேர் பி ரியலி டூ எக்ஸ்பென்சிவ், ரைட்? ஸோ யார் உங்களுக்குன்னு ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணி கொடுக்கறது, யார் உங்களுக்குன்னு கோல் செட் பண்ணி கொடுக்கறது, ஒரு proper digital marketing consultant with really good experience avungalala mottumna ungalku idella set panni kodukamudiyum. Okay, strategy set paniyaachu, goal set paniyaachu, teams alla work panna aarambichitaanga, and over a period of time edhaavadhu oru prachna vandhadu appadinaalum vandu indha consultant easily accessible ah irukano. So avara appappa neenga poi consult pannite, okay, I have this problem, the deal enakku vandu sales ஏ ஆக மாட்டேங்குது, can you just do an audit and then let me know, you know, what is happening, என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது கேட்கறதுக்கும் உங்களுக்கு ஒரு கன்சல்டன்ட் தேவைப்படும். So always have a consultant in place. The future of digital marketing is going to be not only agencies, you also require a consultant, someone who you can lean on, someone who you can believe in, someone who will support you no matter what and fix all the problems in your business. And kadasiya, okay,
அவுட்சோர்ஸ் பண்றதுக்கு ரொம்ப யோசிக்காதீங்க. உங்களோட டீமுக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்கு. தேர் ஆர் சர்டன் திங்ஸ் விச் கேன் ஒன்லி பி அவுட்சோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸ்பர்ட் கான்டென்ட் ரைட்டர் நீங்க ஹையர் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு அவங்க மோஸ்ட்லி ஃப்ரீலான்சர்ஸாவே நிறைய எக்ஸ்பர்ட் கான்டென்ட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஜஸ்ட் அவுட் சோர்ஸ் தேம். இன்கேஸ் யூ வாண்ட் டு டிசைன் சம்திங் எக்ஸ்க்ளூசிவ், ஒரு நியூ கேம்பெயின் வருது அப்படின்னா அந்த டைம்ல நீங்க ஒரு டிசைனர் அவுட் சோர்ஸ் பண்ணிக்கலாம். அனிமேட் பண்ணணுமா, அந்த டைம்ல ஜஸ்ட் அனிமேட்டர் மட்டும் அவுட் சோர்ஸ் பண்ணிக்கோங்க. இல்ல வீடியோஸ் ஆர் அ பிக் திங் நவுங்க, சோ இன்ஹவுஸ் வீடியோ எடிட்டர் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யூ கேன் ஆல்சோ அவுட் சோர்ஸ் வீடியோ எடிட்டிங் ஃப்ரம் சம்மன் எல்ஸ். சோ இது மாதிரியான சில விஷயங்கள் எப்பவுமே நடக்கக்கூடிய விஷயங்களா இல்லாம அப்பப்போ உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணிக்கலாம். சோ ஐ திங்க் யூ வில் பி ஏபிள் டு பில்ட் அ டீம் வித் திஸ் இன்ஃபர்மேஷனுங்க. ஆல் தி பெஸ்ட் இன் பில்டிங் அ டீம். E-commerce is a serious business and all serious businesses need a team behind, an effective, productive team. Okay, all the best in hiring a good team for yourself. Thank you.